Nimmathi Property Management. Contact 766-700-8999. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா சபுசங்கர் பண்றது தான் தப்பான அரசியல். ஈரோடு கிழக்குலேயே அதில் அவர் மன்ன கவனார், அது அவர் தேவையில்லை. மற்றபடி எதிர்கட்சி அரசியலை சவுக்கு சூப்பராக பண்றாரு. திருச்சி சிறுகுனூர் கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டமாகவே அதை மாற்றி காட்டினார் திருமாவளவன். எல்லாரும் பேசினாங்க, எழுதினாங்க. பெரியாரும் அம்பேத்கர் மாதிரின்னு திருமாவளவனுக்கு ஒரு உயரிய இடத்தை முக ஸ்டாலின் கொடுத்தார். கலைஞர் கொடுக்க மாட்டார் இந்த இடத்துல. நான் ஸ்டாலின் கொடுப்பாரு, ஜோதிபாஸ் மாதிரி கொடுப்பாருன்னு ஸ்டாலின் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது நடக்குது. பட் நீங்க வந்து ஒருத்தருக்கு அதை ஏற்றி கொடுக்கும்போது ஒரு கூட்டணியில் எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்குது. அப்போ திருமாவளவன் மட்டும்தான் வளர்ந்துட்டாரா? நாங்கள் தேஞ்சி போயிட்டோமாங்கிற கேள்வி மதிமுக சிபிஎம் சிபிஐ மற்ற கட்சிகள் மத்தியில் வரும். ஏங்கா சும்மா நீங்க உங்க இதுக்கும் சமநீதி சூறையாடுறதுக்கும் விளையாட கொண்டோம் வன்னியரும் சமநீதி சூறையாடுறதுக்கும் நீங்க ஜாலரை அடிச்சுட்டு வாழை பிடிச்சிட்டு போவீங்களா? அதுக்கு திருமாவளவன் வரணுமா? வந்து அவரு வீணா போகணுமா? என்ன நியாயங்க இருக்கு இதுல? அவர் கடைசி பாராளுமன்ற தேர்தலில் எட்டாவது கட்சி தானே பாஜக. சரி, கடைசி சட்டமன்ற தேர்தலில் கூட 4 சீட்டு ஜெயித்ததுனால ஒரு கிரெடிட் இருக்கே தவிர கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் என்ன? இப்போ அது உருவாகி இருக்கான்னு கேட்கறேன். இதுல இருந்து அண்ணாமலை பெரிய அளவில் சாதிப்பார். மோடி பிரதமர் திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறதுல எடப்பாடி வந்தா பார்லிமெண்ட்ல ஜெயித்துடலாங்கிற எண்ண ஓட்டம் டெல்லி பாஜகவில் இருக்குது. அண்ணாமலை தவிர மற்ற எல்லா பாஜக தலைவர்கள்ட்டையும் இருக்குது. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் பெருந்துகள் நிகழ்ச்சியில் நம்முடன் நடந்திருக்கிறார் வழக்கறிஞர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்வர்மன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கிறா தம்பி? ஆரம்ப நலமாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி செஞ்சதில்ல. தேர்தல் நேரத்தில் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ முதல் கேள்வியாக, திமுக கூட்டணி இறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கையெழுத்து போட்டாச்சு. மதிமுகவுக்கு 1 சீட்டு, விசிகாவுக்கு 2 சீட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான இந்த தேர்தல் இந்த பங்கீடில் திமுக கூட்டணி இறுதி ஆகிருச்சா? இதுக்கப்புறம் குழப்பம் வராதா? எங்கள் வெற்றி பெற்ற அணிங்க, வெற்றி பெற்ற அணியில் வெற்றி தொடர்றது வர எல்லாரும் தொடருவாங்கங்க. ஏன் சவுக்கு சங்கர் எதிர்கட்சி ரோல் எடப்பாடி பழனிசாமியோட சூப்பராக பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் பண்ணுறது தான் தப்பான அரசியல். ஈரோடு கிழக்குலேயே அதில் அவர் மன்ன கவனார், அது அவர் தேவையில்லை. மற்றபடி எதிர்கட்சி அரசியலை சவுக்கு சூப்பராக பண்ணுறாரு, அதை நம்ம பாராட்டுறோம் தம்பியை. பட்டு நீங்கள் வந்து எடப்பாடிக்காக பொய் பொய்யா கலர் கலராக இவர் சுமன் ஸ்ரீராமன் இவங்க எல்லாமே ரீல் விட்டாங்க. ரீல்னா அவங்க தவறுதலை கூட புரிஞ்சு விட்டுருக்கலாம், பட் இன்றைக்கி அது ரீல்னு தான் தெரியுது. ரீல் அறந்து போச்சு. நாம் என்ன சொன்னோம்? அக்குமுலேட்டிங் பவர், அமேசிங் வெல்த், இதுதான் இன்னைக்கு மாடர்ன் பொலிட்டிக்ஸு. திமுக கூட்டணியில் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் தோற்று கிடந்தவங்க ஒன்றா நின்று ஜெயிக்கிறாங்க. ஏன் முக ஸ்டாலின் உட்பட தான் ஆர்கே நகரில் யாரை விட்டாலும் ஜெயிக்கணும்னு மருது கணேசை விட்டு தோத்தார் இல்லையா? நடந்துச்சு. நடந்துச்சு இல்லையா? அவர் தானே திரும்ப நம்மளே சொன்னோம், சட்டம் இடைத்தேர்தல் பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாதுன்னு அப்போ அடித்து சொன்னோம். தினகரனுக்காக எல்லாரும் டங்கு டங்கு டங்குன்னு ஆடினாங்க. நம்ம வந்து பொருந்தாதுன்னு சொன்னோம். எடப்பாடி பண்ணிரும், நாம தான் கலைஞர் மாதிரி மன வலிமை இல்லாமல் இருக்காதிங்க, இடைத்தேர்தல் பொதுத்தேர்தல் பொருந்தாதீங்க, அடிச்சிருங்க. கலைஞர் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழ காமராஜ் வரணும் எல்லாம் மன வலிமற்ற அரசியல் பண்ணாதீங்க, வலிமையோடு அடிங்கன்னு சொன்னோம். நடந்தா இல்லையா? ஸோ அந்த இடைத்தேர்தல் தோல்விக்கு பிறகு தொடர்ந்து ஜெயித்துட்டே இருக்கிறாங்க. யாருக்குமே அவங்க பலம் என்னன்னு தெரியாதுங்க. தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் கூட எதுவும் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரியான ஒரு மன வருத்தங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களே. கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். திருமாவளவனுக்கு கொடுத்தா சிபிஎம் கொடுக்கணும், சிபிஐ கொடுக்கணும், மதிமுக கொடுக்கணும், காங்கிரஸ் கொடுக்கணும், ஏன் திமுகவுக்கே கொடுக்கணும். அதில் தான் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அழகாக சொன்னார், நாங்கள் அதிக தொகுதியில் போட்டியிட விரும்புகிறோம், திமுகவும் அதிக தொகுதியில் போட்டியிட விரும்புவோம். அப்போ 40 தொகுதியில் 80 தொகுதி தான் பங்கு வைக்கணும். ஆந்திரா தொகுதியும் ஆந்திரா தெலுங்கானாவில் உள்ள தொகுதியும் எடுத்து பிடிச்சி தான் பங்கு வைக்கணும். தமிழ்நாட்டில் 39 தொகுதி தான் பங்கு வைக்க முடியும். அப்போ ஸ்டேட்டஸ் கோ தான். ஒரே ஒரு இது மட்டும் சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்குறேன். தேனி தொகுதியை காங்கிரஸ் தோத்ததுனால விளவங்கோடு காங்கிரஸுக்கு கொடுப்பாங்க, அந்த இடத்துக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வரலாம். மற்றபடி இடைத்தேர்தல் தொகுதியை காங்கிரஸ் கொடுப்பாங்க, முன்னாடி இடைத்தேர்தல் தொகுதியை கன்னியாகுமரியை கொடுத்தாங்க, அந்த மாதிரி கொடுக்குறதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். காங்கிரஸ் மட்டும் நீங்கள் ஜெயித்த தொகுதியை எடுத்துகிட்டு போங்க. ஆனாலும் சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இன்னும் கூட கொடுத்துருக்கலான்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க, அவருடைய அனுதாபிகள் சொல்கிறாங்க. 3 சீட்டு தானப்பா கேட்டார், ஒரு பொது தொகுதி கேட்டால் கொடுக்குறது என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டாங்களே. லா ஆஃப் எஸ்டாப்பல், நீங்கள் 2-2 அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அந்த லா ஆஃப் எஸ்டாப்பல்லேருந்து மாற்றி நீங்கள் எதை கொடுக்க முடியும்னா, ரெண்டுலேயும் பொது சின்னம் கேட்டிங்கன்னா நின்றுடுங்க, எல்லாத்துக்கும் பொது சின்னம் நின்றுடுங்க. கம்யூனிஸ்ட் நிற்கிற மாதிரி நீங்களும் நின்றுடுங்க, முஸ்லீம் லீக் நிற்கிற மாதிரி நீங்களும் நின்றுடுங்க, காங்கிரஸ் நிற்கிற மாதிரி நின்றுடுங்க.
அது ஈஸ்வர அண்ணன் மட்டும் உதயசூரியன் இருக்கிறாரு. அவர் அவர் விருப்பம். அவர் வந்து ஓரளவு கொங்கு வேளாளர் ஓட்டை எடப்பாடிட்டேருந்து கட் பண்ணி கொண்டு வருவார். அவர் 2014 கூட அவரே என்கிட்ட சொன்னார், எடப்பாடி இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட நான் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொங்கு மண்டலத்தில் வாக்கு அதிகம். ஈஸ்வர அண்ணனோட அந்த கிளைம் வந்து நியாயம்தான். நம்ம இப்போ டேட்டா படி நியாயம்தான். நாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கொங்கு வேளாளர் மத்தியில் பெரிய நெகட்டிவ் போலரைசேஷன் இருந்துன்னு சொல்கிறோம். என்றாலும் கொங்கு வேளாளர் ஓட்ட நான் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தேன்னு ஈஸ்வர அண்ணன் கிளைம் பண்ணுறது நியாயம்தான். அவருக்கு மாநாட்டுக்கு நான் தான் போனேன், வேறு எந்த ஜாதி தலைவர்களும் வரல, நான் போனேன். அப்போ அண்ணே ராசி அண்ணே வாங்க அண்ணே நம்ம ஜெய் பண்ணணும், அப்போ அண்ணன் ஜெயிக்கணுங்கிறது நம்ம மனப்பூர்வமாக அண்ணன் அண்ணன் விரும்புகிறோம். அதில் அது தனிப்பட்ட முறையில் ஈஸ்வர அண்ணன் வந்து அன்னைக்கு எண்டியக்குள்ளே நின்னார். இன்னும் எங்கே இருந்தாலும் ஈஸ்வர அண்ணன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். உதயசூரியனில் ஒரு சீட்டு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டஸ்கோவை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டஸ்கோ படி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அவர் அவரே நின்று ஜெயித்தா மகிழ்ச்சி. எம்எல்ஏயாக இருக்கிறாரு, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. எனிவே அடுத்த கட்டமும் ஸ்டேட்டஸ்கோ கம்யூனிஸ்ட்டு ஸ்டேட்டஸ்கோ. இப்போ ஸ்டேட்டஸ்கோ எல்லாத்துக்கும் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஏற்றி கொடுத்தால் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்துருக்கு, கம்யூனிஸ்ட் வளரலைங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸு? நான் விடுதலை சிறுத்தையில் பெரிய பவர், வெற்றி வீரர், குறைஞ்ச ஓட்டு, நிறைஞ்ச லாபம். பாமக ஓட விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி ஸ்டாலின் வந்து கலைஞரோட பெரிய ராஜேந்திர நிரூபிச்சிட்டாரு, தனி மெஜாரிட்டி கொண்டு வந்துட்டாரு, அதிக எம்பி பெற்றுட்டாரு. இன்னும் இந்த கருணானந்தம், அரணமுருகல், திருமாவேலன், இந்த திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து டேட்டாவே பார்க்க மாட்டாங்க. அப்படி போதையில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கோஷ்டிகள் நான் சொல்கிறது உணர்ந்துவிட மாட்டாங்க. பட் நான் சொல்கிறது டேட்டாவோட சொல்லக்கூடிய உண்மை, எனக்கு அதில் ஒன்றும் ஐ டோன்ட் கேர், ஐ எம் காலிங் எ ஸ்பேட் அஸ் ஏ ஸ்பேட். அப்போது இந்த இடத்துக்குள்ளே திருமாவளவன் வலிமையானவர் தான் இருக்கிறாரு. பட் நீங்கள் கம்யூனிஸ்ட் மாதிரி ரெண்டு ரெண்டுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. அதற்கு பிறகு 2019 பிறகு திருமாவளவன் வளர்ந்துட்டாரு, கம்யூனிஸ்ட் தேஞ்சிட்டுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? திருச்சி சிறுகுனூர் கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டமாகவே அதை மாற்றி காட்டினார் திருமாவளவன். எல்லாரும் பேசினாங்க, எழுதினாங்க. பெரியாரும் அம்பேத்கர் மாதிரின்னு திருமாவளவனுக்கு ஒரு உயரிய இடத்தை மு க ஸ்டாலின் கொடுத்தார். கலைஞர் கொடுக்க மாட்டார் இந்த இடத்துல. நான் ஸ்டாலின் கொடுப்பாரு, ஜோதிபாஸ் மாதிரி கொடுப்பாருன்னு ஸ்டாலின் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது நடக்குது. பட் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அதை ஏற்றி கொடுக்கும்போது ஒரு கூட்டணியில் எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்குது. அப்போ திருமாவளவன் மட்டும்தான் வளர்ந்துட்டாரா? நாங்கள் தேஞ்சி போயிட்டோமாங்கிற கேள்வி மதிமுக, சிபிஎம், சிபிஐ மற்ற கட்சிகள் மத்தியில் வரும், ஏன் காங்கிரஸ் மத்தியிலே வரும். அதற்கு என்ன பதில் இருக்குது? ஒரு கூட்டணின்னு சொல்லும்போது, ஒரு கெமிஸ்ட்ரியில் காம்பினேஷனில் ஒரு கூட்டணி போகும்போது இந்த இந்த இதை திருமாவளவன் ஏற்று தான் தீரணும். இதை திருமாவளவனுக்கு ஏற்றி கொடுத்தா எங்களுக்கு ஏன் இல்லைங்கிறத மற்றவங்க கேட்கலாம். இதையும் தாண்டி ஸ்டாலின் திருமாவளவன் முடிவு தான். பட் இந்த நெருக்கல் இங்கே இந்த நெருக்கடி உள்ள இருக்குங்கிறதான் பதில் சொல்கிறேன். சரிங்க, நாளைக்கு திருமாவளவன் வந்து இந்த கூட்டம் நின்று வெளியே போனால் எடப்பாடிகிட்ட போய் டெபாசிட் வாங்க முடியுமா? சவுக்கு சங்கர் எந்த ஊர்லேருந்து சொல்கிறாரு? சுமன் ஸ்ரீராமன் எந்த ஊர்லேருந்து பேசுகிறாரு? இவர் தராசனா எந்த ஊர்லேருந்து பேசுகிறாங்க? அது வன்னியர் கட்சிங்க, பொருந்தா கூட்டணி ஆயிருங்க, எலித்தவளை நட்பாயிருங்க, ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டுங்க, எடப்பாடி கொடுக்கறது கட்டின டெபாசிட் தொகையை வாங்குறதுக்கு கஷ்டப்படணுங்க. இதானுங்க எதார்த்தம். திமுக அண்ணா திமுகனி அக்ஷனை பொருட்களையே கடந்த காலத்தின் கைதிகளாட்ட பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த உண்மை தெரியாது. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமி. பட் ஸ்டாலினுக்கு தூரத்தில் ரெண்டாவது தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஸ்டாலினுக்கு தூரத்தில் ரெண்டாவது தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். நான் டால் கிளைம் அண்ணாமலை நான் வந்து நான் கிளைம் பண்ண தயாரில்லை. வந்தால் எனக்கு மகிழ்ச்சி அண்ணாமலை, அது வேறு விஷயம். சீமான் வந்தாலும் மகிழ்ச்சி தான் எனக்கு. பட் இன்னைக்குள்ள யதார்த்த சூழ்நிலை ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஆனால் ஸ்டாலின்லேருந்து ரொம்ப தூரத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறது வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் யதார்த்த உண்மை. நீங்கள் விரட்டி விட்டீங்க தேமுதிக, அவங்க வந்து அமமுகவில் சேர்ந்து 0.5% கீழே போனாங்க. அதே தேமுதிகவுக்கு 4 சீட்டுக்குன்னு கெஞ்சக்கூடிய நிலைமையில தானே இருக்குது. உண்மை நடக்குது, நடக்குது இல்லை, உண்மை தானே. அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து எப்படி திருமாவளவன் வெற்றி பெற்ற முடியும்? அப்போ திருமாவளவன் தெளிவாக இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக தெளிவாக இருக்கிறார், வேறு ஆப்ஷன் இல்லை அவருக்கு. அதே வேளை திருமாவளவன் என் சகோதரர் தான், சமநீதிக்காக நான் பாராடக்கூடியவன் தான், ஜாதி பேதமின்றி எஸ்ட்ராடினரியாக ஏன் ஜாதிக்காக நான் பேசக்கூடியவன் இல்லை. வண்ணார் வலையர், நாவிதர், போயர் ஒட்ட, வீட்டை கொண்டர், ஊராளி கொண்ட, மருத்துவர், மங்களா, தொட்டிய நாயக்கர், குடும்ப கவுண்டர், தென் பரதவர், முக்குவர், பரதராஜ குல மீனவர், இவங்களுக்கெல்லாம் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து அநீதி அளிக்கும் போது நான் எக்ஸ்ட்ராடினரியாக பேசிகிட்டு இருக்கிறேன், ஏன் சமூகம் இல்லாது. அதே மாதிரி இன்னைக்கு சமநீதிக்கு உண்மையால் உண்மையாட்டு தாளக்கிடப்பாறை தற்காப்பதிய தர்மன்னு ஐயா வைகுண்டர் வழியில் திருமாவளவனை இந்த அணியிலிருந்து வெளியே எடுக்கணும்னா அண்ணன் சகோதரர் திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லி எடுங்களாம். அதுக்கு மட்டும் உங்களுக்கு கசக்குது இல்லை, அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லி எடுங்களாம். திருமாவளவன் ஸ்டாலின்ட்ட இருக்கிறது வரை ஸ்டாலினுக்கு பெரிய அசட்டு, ஸ்டாலினுக்கு வாக்குகளை குவிச்சு கொடுக்குறாரு, பரவேசம வாக்கு முழுமையாக கிடைக்குது.
அதை அப்படியே கேட்டலிஸ்ட் போல்ஸாக அதை அப்படியே அவர் வந்து கன்சால்டேட் பண்ணி எடுக்கிறாரு. அதனால கலைஞரோட உயர்ந்து நிற்கிறாரு. ராமதாஸை நம்பி போகாமல் திருமாவளவன் நம்பி போகிறது லாபம்னு உயர்ந்து நிற்கிறாரு. குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் நான் சொல்கிறேன். அப்போது நான் திருமாவளவனோட இந்த மெரிட்டையும் சொல்கிறேன். அந்த அரசியல் சூழ்நிலை இப்படி தான் இருக்குங்கிறதையும் சொல்கிறேன். ஏன் 2011 கூட சோதர திருமாவளவன்ட்ட சொன்னேன், ராமதாஸ் இருக்கானிலன்னா நீங்கள் உங்களை அரசியல் வந்து வேஸ்ட் ஆகும்னு சொன்னேன். 7-8 வருஷம் வேஸ்ட் ஆகிட்டு அண்ணனே இன்னைக்கு சோதர திருமாவளவனே இதை வந்து இன்னைக்கு உணர்வார். நான் அவன் சொன்னது நியாயமாக நாணயமாக வந்து சொன்னேங்கிறது அவருக்கு தெள்ள தெளிவாக தெரியும். இன்றைக்கும் திருமாவளவனுக்கு வந்து அவர் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுங்கள், யாராவது புரட்சி பண்ணுங்கள், அப்போ வருவார் அவர். சும்மா நீங்கள் உங்கள் இதுக்கும் சமநீதி சூறையாடுறதுக்கும் விளையாட கொண்டோம் 1 இயர் சமநீதியை சூறையாடுறதுக்கும் நீங்கள் ஜாலரை அடிச்சுட்டு வாழை பிடிச்சிட்டு போவீங்களாம், அதுக்கு திருமாவளவன் வரணுமா, வந்து அவர் வீணாக போகணுமா, என்ன நியாயங்க இருக்குது இதில்? சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுங்கள், வருவார், அப்போ 2026 பார்த்துக்கலாம். நிச்சயமாக இதில் வந்து எதிர்த்தரப்பில் அதிமுகவோட கூட்டணி, தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் அப்படின்னு அமைக்கிற இந்த கூட்டணி வியூகம் அது அப்படிங்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது தோற்று போன அணியில் உள்ள பிளவு, தோற்று போன கட்சியில் உள்ள பிளவு. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். 1 வருஷமாக இதான் சொல்லிட்டு இருக்கிறேன். செங்கோட்டை அண்ணன் திண்டுக்கல் மாதிரின்னு சொன்னார். ஏனே இப்படி சொல்கிறீங்க? இப்போ தொடர் தோழியில் இருக்கக்கூடிய கட்சியில் பிளவுன்னு நீங்கள் யானை திண்டுக்கல் மாதிரிலாம் டெல்லி அதிரெல்லாம் சும்மா டைலாக விட்றீங்கன்னு அண்ணன் தான் செங்கோட்டை அண்ணன். நான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் செங்கோட்டை அண்ணன் வரணும்னு மனப்பூர்வமாக நினச்சவன் தான். சசிகலா வீழ்த்தணும் செங்கோட்டை அண்ணன்னு வச்சு ஒர்க் பண்ண வந்தான். செங்கோட்டை அண்ணனுக்கு தெளிவாக இருந்து போனேன். அண்ணன் வந்து என்ன சொல்லிட்டாரு, கட்சி உடைக்க வேண்டாம், நம்மளால் கட்சி உடையாண்டாங்கிற வேண்டாம் வக்கீல்னு அண்ணன் சொன்னார். ஸோ அது அவரோட நல்ல எண்ணம், அவரோட முடிவு, அது நம்ம ஓகே, அவரோட முடிவு, அவர் அந்த கட்சி மீது பற்றுதல் உள்ளவர், அது வேறு. அதுக்கு மேலே அவரை அண்ணன்னு சொல்ல வேண்டியதில்லை. அன்பானவர், அவரோட இருந்து நான் ஒரு 10-15 ஒன்றா இருந்து சாப்பிட்ருப்போம். எப்பவும் வந்து நம்மளுக்கு அந்த அளவு விருந்து உபசரிச்சுட்டு தான் ஒரு அன்பா சகோதர மாதிரி தான் அண்ணன் செயல்படுவார். ஓ, அவர் சொன்னார் திண்டுக்கல் மாதிரினார், என்னென்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நம்ம சொன்னோம். மீண்டும் சொல்கிறோம், அது தோற்று போன அணியில் உள்ள பிளவு, தோற்று போன அணியில் கட்சியில் உள்ள பிளவு. யாருமே வரமாட்டாங்க கூட்டணிக்கு ஈயாருதுன்னு சொல்லும்போது, இப்போ பாமக, புதிய தமிழகம், தேமுதிக இவங்களாம் வராங்கன்னா அது பாஜகவின் தோல்வியா எடப்பாடியின் வெற்றியா? கண்டிப்பா பாஜக எடப்பாடியில 5 சீட்டு நின்ன பாஜக வச்சுக்கிட்டு, தமிழிசை 5 சீட்டு டெக்கிட்டார் லீவிட்டு வாங்கின பாஜக வச்சுட்டு, அண்ணாமலை இன்னைக்கு பிரதமர் கேண்டிடேட் இல்லைன்னா என்ன பண்ணிட முடியும், உங்களுக்கு அது வீக்னஸ், நாங்கள் தான் கொங்கு மண்டலத்தில் பெரிய கட்சி. கண்டிப்பாக சொல்கிறேன், மோடி வந்து ப்ரோ கொங்கு வேளாள் கவுண்டர் பண்ணி எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுக்கு அண்ணாமலையே எம்போர் பண்ணி விடணும், அது என்னோட விருப்பம். அப்படி இன்னைக்கு அண்ணாமலை அதை பேசுகிறாருன்னா அந்த இடத்துக்குள்ள 20 MP தொகுதி நின்ன, 20க்கு மேலே MP தொகுதி நின்ன எடப்பாடியை 5 MP தொகுதி நின்ன கட்சியை வச்சு சேலஞ்ச் பண்ணுறாருன்னா மோடி 3வது முறை பிரைம் மினிஸ்டராக வருவார். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அவங்கள்ட்ட இருக்குங்கிற பலத்தில் தான் அது நடக்குது. ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீரை நீக்கினனால இந்த வீழ்ச்சியை சந்திக்கிறாரு. ஓ, பன்னீர்செல்வத்தை நீக்கினனால எடப்பாடி பழனிசாமி இந்த வீக்னஸ் சந்திச்சார். நீங்கள் முட்டு கொடுத்தீங்க, நான் சொன்னேன் பிளேயர்ஸ் மதிக்க மாட்டாங்க, யார் சொன்னது கரெக்டாக வந்தது? நீங்கள் அதிமுக தான், எடப்பாடி தான் அதிமுக, ஓபிஎஸ் 1 சீட்டுக்கு தான் சமம்னு சொன்னீங்க. நான் சொல்கிறேன், ஓபிஎஸ்க்கு 5 சீட்டுக்கு மேலே கொடுக்கலன்னா முக்குளத்தூர் ஓட்டு மோடி தலைமைக்கே வராது. கேட்லிஸ்ட் போல்ஸாட்டு பெரிய சக்தியாட்டு கொடுக்கணும், அல்லது வேறு திசையில் அது பயணிச்சிடும். முக்குளத்தூர் வந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இதில் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. அதை கரெக்டாக பயன்படுத்தி பாஜக வந்து ஒரு பெரிய சக்தியாக கேட்லிஸ்டாக ஓபிஎஸை பயன்படுத்தி செயல்படுத்தணும். பட் ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, 7+1 இடத்துல ஊடகம் 7+1 எழுதிட்டா அவர் 7+1 எடப்பாடிட்ட வாங்கிக்கிட்டு மனவலிமை இல்லாதவர் தன் கட்சி பலவீனப்பட்டு போயிடுவாரா? கண்டிப்பாக அவர் கூட சீட்டு வாங்குவார். அதே சீட்டை வாங்கினாலும் கூட அந்த திண்டுக்கல், ஸ்ரீபெரும்புதூர், மத்திய சென்னைக்கு பதிலாக கடலூர், இந்த மாதிரி ஆரணி, இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராங் பெல்ட்டுக்குள்ளே தான் அந்த சீட்டை வாங்குவார். ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை பிளவானப்பட்டதில் 5 சீட்டு உள்ள பாஜக வெளியேறினதில் பாமக கூட கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் தினகரங்கிட்ட அனுப்பி வச்ச 0.5% தேமுதிகவுக்கு 4 சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. அவங்க இன்னும் ராஜ்யசபா நோக்கி கேட்டுட்டு இருக்காங்க. அல்லது இந்த பிற மொழியாளர்கள் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு, நாயுடு ஓட்டுகள்லாம் அப்படியே மோடி பிரதமர்னு மோடி விஜயகாந்த கலைஞர் புரட்சி தலைவியோட பெருசாக புகழ்ந்துருக்கிறாரு. அவர் எழுதியிருக்கார், இவங்களுக்கு எழுதலை, அவர் வந்து மத்திய அரசு வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இதில் அந்த ஓட்டு நேச்சுரலாக 2014 மோடி பிரதமர்னு சொன்னவங்க, 19 சொன்னவங்க, 24 சொல்லிடுவாங்க. நம்ம அந்த ஓட்டை அண்ணாமலைட்ட இழந்துருவோம்னு எடப்பாடி பழனிசாமி கலங்கி போயிருக்கிறாரு. தேமுதிக அவனு நினைக்கிறார். ஏன் அமமுகிட்ட போய் 0.5% கீழே போன தேமுதிகவுக்கு பொலிட்டிக்கல் லைஃப் கொடுத்தது அண்ணாமலை, பொலிட்டிக்கல் லைஃப் கொடுத்தது அண்ணாமலை.
தேமுதிகவுக்கு பொலிட்டிக்கல் லைஃப் கொடுத்தது அண்ணாமலை, தமிழ்நாடு பாஜக தலைவர் எப்படி கொடுத்தாரு? அந்த எண்மணி எண் யாத்திரை வேண்டும் மோடி மீண்டும் மோடிக்கு அழைப்பு கொடுத்தாரு. தெருவில் இருந்த தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்து அவங்கள மீண்டும் அவளை ட்ராக்கில் கொண்டு வந்தது அண்ணாமலை. அவங்க சுதீஷ் அனுப்பி வைப்பாங்கன்னு நினச்சோம். அவர் வந்து அந்த இடத்துக்குள்ளே என்ன பண்ணாருன்னா மாவட்ட செயலாளர் அனுப்பி வச்சாங்க. சரி ஓகே, அவங்க அவங்களுக்கு நாங்கள் பெரியவங்க எங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறதுல தப்பு இல்லை. அதற்கு பிறகு மோடி இவர் விஜயகாந்த புகழை இன்றைக்கி அந்த ஓட்டு நேச்சுரலாக மோடி தலைமன்னா பெயருங்கிறதுக்காக அண்ணாமலையோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தேமுதிகவுக்கு அவர் இன்றைக்கி 4 சீட்டு அதுன்னு போகிறாருன்னு சொன்னால், தமிழிசை மாதிரி டேக்கிட் ஆர் லீவ் இட் ஆஃபரை வாங்கிட்டு போன கட்சியில் அண்ணாமலை பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் சேலஞ்ச் பண்ணுறது. ஆனால் இந்த தேர்தல் வியூகத்தில் பலனளிக்காது இல்லை? தேர்தல் வியூகம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ளஸ் தானே இது. அதாங்க, ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இல்லைங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். சரி, அவரோட களமே வந்து அண்ணாமலை கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. இதுவே அவருக்கு வீழ்ச்சி தானே. அப்போ அண்ணாமலை சைட்லேருந்து பார்க்கும்போதோ பாஜக சைட்லேருந்து பார்க்கும்போதோ கதவுகள் திறந்திருக்கிறது, ஜன்னல்கள் திறந்திருக்கிறதுன்னு எவ்வளவு வசனங்களை பேசினாலும் யாருமே வரலையே. 4 தேர்தலில் பாஜகவுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதான தம்பி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், 2004 ஜெயலலிதா அம்மையார் கூட 0, சிதம்பரத்திலேயே 3வது போய் டெபாசிட் இழந்து போச்சுங்கிறத சொல்கிறேன். ரஜினிகாந்த் ஏன் வியூகத்தை எடுத்திருப்பாருன்னா திருமாவளவனுக்கு வெற்றியே கொடுத்துருக்கலாம். ஆனால் ரஜினிகாந்த் ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணார், நம்ம கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பிற ஜாதிகளை பாமக எதிராக டிக்ளேர் பண்ணி திருப்பி தோக்கடிச்சோம். அது வரலாறு 2004. அடுத்தால் 2009 சோ சொல்லியும் நாம் சொன்னோம், ஜெயலலிதா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக வரமாட்டாங்கன்னு சொன்னோம். பாஜக தனிச்சு நின்று 1.5% ஓட்டு தான் எடுத்து. அப்புறம் 2004 அந்த நன்றி உணர்வோடு அத்வானி பதவியேற்புகளாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாருங்கிறதுக்காக அவங்களே போனாங்கன்னா அதிமுக அரசியல் என்ன மைனாரிட்டி ஓட்ஸ் என்ன, அவங்க சீஃப் மினிஸ்டராக உட்காரதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு அத்வானி பாத்திமா பீ மூலமாக. அந்த நன்றிக்கு கூட்டணிக்கு வந்தாங்க. இது 2004. ஆனால் 2004 வந்து மோசம் போயிட்டாங்க. 2009 கலத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் 2014 வருது. 14 மோடி தலைமையில் 5.5% வாக்கு எடுக்கிறாங்க, 1 சீட்டு ஜெயிக்குது. 2019 வருது. 2019 3.75% ஓட்டம், அது 0 சீட்டும். அப்போ 4 எலெக்ஷனில், 2004, 2009, 2014, 2019 இந்த 4 எலெக்ஷன்லையும் பாஜகவுக்கு நிலைமை என்ன? 0 சீட்டு, 0 சீட்டு, 1 சீட்டு, 5% ஓட்டு. இதுதானே பிஜேபிக்கு நிலைமை. கடைசியாக எடப்பாடி கூடையும் பன்னீர்செல்வத்தோடையும் சேர்ந்து 3.5% ஓட்டும், 0 சீட்டும் தானே. சீமான் 3.8 எடுத்தார, கமலஹாசன் 3.7 எடுத்தார, திரகர் 5.5 எடுத்தார. 8வது இடத்துல தானே இருந்தது பாஜக. அப்போ கடைசி பாராளுமன்ற தேர்தலில் 8வது கட்சி தானே பாஜக. சரி, கடைசி சட்டமன்ற தேர்தலில் கூட 4 சீட்டு ஜெயித்ததுனால ஒரு கிரெடிட் இருக்கே தவிர கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் என்ன? இப்போ அது உருவாகியிருக்கான்னு கேட்குறேன். இதில் இருந்து அண்ணாமலை பெரிய அளவில் சாதிப்பார். எடப்பாடியை அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், கொங்கு வேளாளர்கள், நியூ ஓட்டர்ஸு, மோடி பிரதமருங்கிற ஓட்டர்ஸு இதில் வந்து பலவீனப்படுத்துவார். ஓபிஎஸ்ஸை ஒரு கேட்லிஸ் போல்ஸாக பெருசாக பயன்படுத்தினா அதிமுக ஓட்டிலையும் பலவீனப்படுத்துவார். இதெல்லாம் பெர்செப்ஷன், இதெல்லாம் தோற்றம், இது வந்து நிஜமாகணும். இந்த தோற்றம் நிஜமாகிறதுக்கு அண்ணாமலை உழைக்கிறார், மோடி லாயலிஸ்ட் உழைக்கிறாங்க. இதுதான் உண்மை. நான் கண்ணை மூடிக்கிட்டு மற்றவங்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா நாளைக்கு எனக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. அதனால் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அதாவது பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாருப்பா 2x டிஜிட்டில் வரும்னு, அப்படிங்கிறதுக்காகவே தமிழ்நாட்டில் சில ஊடகங்கள் வந்து 18% போடுறாங்கன்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இக்கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஐயா தமிழரவி மணியன் இருக்கிறாங்க, ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க, ஐயா ஐஜேகேல இருக்கிறாங்க. இதை வச்சு எப்படிங்க ஒரு 18 வாங்குவாங்க விமர்சனம் வரத்தானே செய்யும். கண்டிப்பாக நான் அதை மறுக்க வரல. அன்னைக்கு ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டி ஐயா தாழ்நீங்க நாடார் மக்கள் தலைமை எம்ஜிஆர் கிட்ட உங்கள் காவல்துறையை எடுத்துக்கங்க, இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சுறாங்கன்னு சேலஞ்ச் பண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ந்த ஒரு கட்சி மக்கள் தலைமை எம்ஜிஆரே ஒரு முன்னாள் எம்பி என்கிட்ட நேருக்கு நேர் சவால் விட்டாருன்னு மிகப்பெரிய பெருந்தன்மையாளர் மக்கள் தலைமை எம்ஜிஆரே சட்டசபையில் பதிவு பண்ணார்னா இந்துக்களின் உணர்வு நியாயமானது, சரியானது, இந்துக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கப்படுறாங்கிறத மக்கள் தலைமை எம்ஜிஆர் உணர்ந்தாருங்கிறது உண்மை. அந்த மிலிட்டண்டாக வந்த கட்சி மொத மொதல் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கூட்டணி வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த கூட்டணி வாய்ப்பை கொடுக்கும்போது அது எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு நாம தான் பாமக துணைத் தலைவராக செய்தி தொடர்பாளாட்டு அரசியல் தலைமை குழு உறுப்பினராட்டு அறிக்கை கொடுத்தோம். கலைஞர் வந்து கொள்கையற்ற கூட்டணி ரவீந்திரன் துரைசாமி உருவாக்கிட்டாருன்னு என்ன குற்றச்சாட்டும் போது கதிரவன் கண்ட பனித்துளி போல் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யார், பதவி உணதா எனதா, இதுதான் திமுக தமாகாங்கிற கேள்வி வரும்போது அது காணாமல் போயிருங்கிற கருத்தை நாம் முன் வச்சோம். அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு அம்மையாருக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டு ஐயா வாஜ்பாய் அவர்கள் இருந்தாங்க. வாஜ்பாய் தலைமையில் முத வாஜ்பாயை ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னாங்க. நான் தினத்தந்தியில் கொடுத்த எங்கள் பிரதமர் வாஜ்பாய் யார், உங்கள் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிற அறிக்கையை
தூத்துக்குடி கூட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் இதே வார்த்தையில் கேட்டாங்க. தோல்வி அடைஞ்சனால அதை கேட்டாங்க. தன் வாழ்க்கை வரலாற்றில் தன்னை தவிர இன்னொருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் வந்து அரசியல் களம் கண்டதில்லை. ஆனால் வாஜ்பாயை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த களத்தை பண்ணாங்க. அதற்கு பிறகு பாஜக என்ன செய்திருக்கணும், கொள்ளி அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையார் ப்ரோ ஹிந்து பிலீவர் அவங்க கூட கூட்டணி வச்சாங்க. ஆனால் டெல்லியில் வரணுங்கிறதுக்காக பாமக கூட சாரி திமுக கூட 6 சீட்டு வாங்கி கூட்டணி வச்சாங்க. அப்போ என்ன பொசிஷன் ஆகுது பாஜக, மாறி மாறி கூட்டணி கட்சியின் பொசிஷன் ஆயிருதுல்ல, அதுதானே மைனஸ். நீ மிலிட்டன்ட் பார்ட்டி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மிலிட்டண்டாக எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்து எத்தனையோ மர்டர் கேஸுகளை வாங்கி நின்ற கட்சி, ஐயா தாளிங்க நாடார் இந்துத்துவா உருவாக்குனதுனால வளர்ந்த கட்சியில் நீ சொதப்பல் கட்சி பல்லழிச்சிக்கிட்டு 4 சீட்டு வராதான்னு போகக்கூடிய லெவலில் ஒவ்வொருத்தரும் அண்ணாமலையை தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அண்ணாமலையை தவிர வேறு எல்லாத்தையும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நியாயத்தை சொல்கிறேன், மனசில் பட்டதை சொல்லக்கூடியவன் போகணுன்னு சொன்னால் எப்படி வளரும் அந்த கட்சி? இதுதான் கம்பல்ஷன். டெல்லியை பிடிக்கணும்னா கலைஞர் வேணும், டெல்லியை பிடிக்கணும்னா கலைஞர் கூட்டணி வேணும். அப்போ டெல்லியை பிடிக்கிறது கலைஞர் கூட்டணிக்கு போகிறாங்க, அதில் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிறதுல பாஜக ஆயிடுது. சித்தார்த்த எதிரியான பப்பாளி பழத்தில் விநாயகர் உருவாருந்தனா 7 நாளில் அழுகி போகாமல் பப்பாளி பழம்னு சொல்லக்கூடிய கலைஞர்கிட்ட கூட்டணி போகிறோம். இப்போ என் பிணத்தின் மீது தான் முஸ்லீமை தாக்க முடியும்னு மீனாட்சிபுரம் மதமாற்ற சம்பவத்தில் வாஜ்பாயை கலந்துக்கிட்டு இந்துக்களுக்காக நிற்கும் போது தம்பி அன்வர் பாலசிங்கம் கருப்பாய் என்ற நூர்ஜான் புக் எழுதியிருக்கான், அது இன்னொரு பக்கமும் தம்பியோட புக்கை பார்த்தா தெரியும். அந்த கலைஞர் கூட நம்ம கூட்டணிக்கு போகிறோம். அப்போ நம்ம டெல்லியை பிடிக்கணும், ஆன்டி காங்கிரஸுங்க கூட நம்ம பெய்யாச்சு, புரியுது. அப்போ மாறி மாறி கூட்டணி போகும்போது என்ன பலன் வரும்? அதே மாதிரி தான் ஈரோடு கிழக்கு மிலிட்டண்டாக இருக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு அண்ணாமலையால் முடியும்னு ஈரோடு கிழக்கில் நிற்க போகணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரெண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் இது ஆர்கே நகரில் தமிழிசை கொடுத்த நெருக்கடியே அண்ணாமலையை கொடுக்குறாங்க. உண்மைங்க, இதெல்லாம் உடச்சி தாங்க உடைக்கிற மாதிரி உடச்சி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள ரெட்டலைக்கு முன்னாடி நிற்க வேண்டியது இருக்குது. இப்போ சந்தர்ப்பம் சூழ்நிலையும் ஈரோடு கிழக்கில் உள்ள பூத் வைஸ் அனலிசிஸில் ஜாதி ரீதியாக எடப்பாடி பழனிசாமியை ஜாதி ஆதிக்கம், எடப்பாடி தங்கமணி வேலுமணி செங்கோட்டை அண்ணன் கருப்பண்ணன் தம்பித்துறை பொன்னையன் எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக பிற ஜாதிகள் அங்கே திரண்டு நிற்கிறாங்க, அது ஈரோடு கிழக்கில் பிரதிபலிச்சு. அதை நம்ம டெல்லி பாஜகவுக்கும் கொடுத்தோம், அண்ணாமலையும் கொடுத்தோம். அண்ணாமலை கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கிட்டார். இதையும் தாண்டி அண்ணாமலை மேலே காழ்ப்புணர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார். அதான் நம்ம சொன்னோம், சின்ன கவுண்டரு, பெரிய கவுண்டரு, நிமிந்தனக்குடைய கவுண்டரு, கால உள்ளவுடைய கவுண்டரு, இளங்கன்று, குலதெளியவாளன்னு சொன்னோம். அப்போ அண்ணாமலை இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணி நம்ம பாஜக இங்கே வளர்த்து எடுக்கணும்னு கடைசி கட்டத்தில் அவர் நிற்கிறாரு. வராது வந்த மாமணி மாதிரி அண்ணாமலை நிற்கிறாரு. இந்த சூழ்நிலையிலும் மோடி பிரதமர் திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறதுல எடப்பாடி வந்தால் பார்லிமெண்ட்டில் ஜெயித்திடலாங்கிற எண்ண ஓட்டம் டெல்லி பாஜகவில் இருக்குது. அண்ணாமலை தவிர மற்ற எல்லா பாஜக தலைவர்கள்ட்டையும் இருக்குது. அண்ணாமலை தவிர எல்லா பாஜக தலைவர்கிட்டையும் இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் கூட இருக்காதுன்னு நினச்சோம், 2014 தனிச்சு நின்று ஜெயித்தவர், அவர்கிட்டையும் அது இருக்குங்கிறாங்க. அப்போ டெல்லி நினைப்பதை அண்ணாமலை மறுக்கிறாரா? நேஷனல் பார்ட்டியில் பலதரப்பட்ட வியூஸ் இருக்கும் தம்பி, அல்டிமேட்டாக கட்சிக்கு எது நன்மைன்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலையை காப்பாற்றி விட்டது எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றி விட்டது. எஸ் அதையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஜெயலலிதா கலைஞர் 2001 தோத்தது மாதிரி, ஜெயலலிதா அம்மையார் 2006 தோத்த மாதிரி, 2020 தான் தோத்த மாதிரி, சீமான் சொல்லக்கூடிய சாத்தானின் பிள்ளைகள்னு உங்கள் பிள்ளை எனக்கு போடாமல் சாத்தானின் பிள்ளைகளாட்டு ஓட்டு போடுறீங்களேன்னு சீமான் ஆதங்கப்படக்கூடிய, சீமான் சொன்ன 13+5 அந்த 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பாஜக இருக்க அணியில் சேர்ந்தால் எதிராக போகுங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு காலையிலே எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார். நான் எல்லா பேட்டியிலையும் எல்லா இதுலையும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வரமாட்டார், அவர் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர், தில்லா அனுப்பார், இடி ஐடி சிபிஐக்கெல்லாம் பயப்பட மாட்டாருன்னு நான் சொன்னனா இல்லையா? அவர் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக விரும்புகிறாரு. பட் சமநீதியை சூறையாடக்கூடியவர் செங்குந்தருக்கும் பறையருக்கும் கொங்கு நாடார்களுக்கும் தென் முதலியார்களுக்கும் நாயுடுகளுக்கும் ரெட்டியார்களுக்கும் உடையார்களுக்கும் அகமுடையார்களுக்கும் பலன் இல்லாத கட்சியை நடத்திட்டு இருக்கிறவர் எப்படி சமநீதியை சூறையாட விடுவேங்கிறதுல நான் வந்து அவருக்கு எதிராக களமாடிட்டு இருக்கிறேன். அதே வேளை அவருக்கு மெரிட்டை நான் குறைச்சி சொல்லலை. கிராமப்பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுத்தவர், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமாட்டு டெல்டாவை அறிவித்தவர், குடிமராமத்து பணிகளை செய்தவர், 5 வருஷம் நிலையான ஆட்சியை கொடுத்தவர், சசிகலாவுக்கு இடத்த காட்டினருங்க போன்றதெல்லாம் அவருக்கு மெரிட்டை அவர் கிளைம் பண்ணும்போது அந்த மெரிட்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதே வேளை பன்னீர்செல்வத்தை நீக்கினது நல்ல மனுஷன், சார்ந்து நிற்கவர், நியாயமானவர், அவரை நீக்கின
பெரிய தப்பு இல்லை, அபகரிக்க முயற்சி இல்லை, ரெண்டு ஜாதி அபகரிக்க முயற்சி இல்லான்னு பிற ஜாதிகள்லாம் பன்னீர்செல்வத்து மேலே ஒரு சிம்பதியை காட்டுறதும் முக்கலத்தோர் கோபமாக இருக்கிறதும் எனக்கு களத்தில் தெரியுது. அதைத்தான் நான் சொல்கிறேன், நான் களத்தை பிரதிபலிக்கிறேன், உண்மையை பிரதிபலிக்கிறேன். அதனால் எடப்பாடி பழனிசாமிக்க மெரிட்டை நான் எங்கேயும் குறைச்சி நான் பேசினதில்லை. அவர் பாஜகவோட வரமாட்டார், பயனடி செய்வது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் அது காரணம். அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு இன்றைக்கி திமுக கூட்டணி முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் கன்சல்ட் ஆகிட்டு விழுந்தது. சீமான் அதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைக்கு சீமான் நின்னார். தஞ்சாவூரில் ஹிமாயின கேண்டேட்டாக போட்டிருக்காரு. அரக்கோணத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரியை கேண்டேட்டாக போட்டிருக்கிறாரு. தெளிவாக முஸ்லீம் இஷ்யூகளை எடுத்து நிற்கிறாரு. இஸ்ரேல் இஷ்யூவில் இந்திரா காந்தி பண்ணது, இஸ்ரேல் பாலஸ்தீனில் இந்திரா காந்தி பண்ணது சரிதான்னு சொல்கிறாருன்னா அவர் அந்த இஷ்யூக்கு அந்த ஓட்டுக்காக தெளிவாக நிற்கிறாரு. தென் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னார்னா நீங்கள் ஏன் திமுகவுக்கே போடுறீங்கன்னா அவர் அந்த ஓட்டை குறிவைக்கிறாரு. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மீனவரை கன்னியாமரில் கேண்டிடேட் போட்டிருக்காரு. கிறிஸ்தவ மரவரை சந்திரன் ஜெயபால் டீனர் எம்எல்ஏட டாக்டர் அவங்கள ராமநாதபுரத்தில் கேண்டிடேட் போட்டிருக்காரு. அவரும் அந்த ஓட்டுக்கு பாஜக எதிர்ப்பு, சின்னத்தை பாஜக பறிச்சிட்டாங்க, என்ஐஏ ரேடு நடத்திட்டாங்க, நான் தான் சமஸ்கிருதம் பாராளுமன்ற கட்டடத்தில் இருக்கும்போது ஏன் தமிழ் இல்லைன்னு இந்த தமிழ் மொழியில் நான் ஒருத்தன் தான் கேட்குறேன், அதனால் பாஜக எம்எல்ஏ கோபமாக இருக்கிறாங்க, பல சக்திகள் எம்எல்ஏ கோபமாக இருக்காங்கன்னு அவரும் பாஜக எதிர்ப்பார். சில இந்த 18% தான் பண்ணுறாரு. அதே மாதிரி எடப்பாடியும் இந்த 18% வாக்காளருக்காக பாஜக எதிர்ப்பார் சில தான் பண்ணுவார். 2001 கலைஞர் எக்ஸாம்பிள், 2006 ஜெயலலிதாமையார் எக்ஸாம்பிள், 2021 எடப்பாடி எக்ஸாம்பிள்ங்கிறத நான் தரவுகளின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாய்ப்பு இழுத்ததோ மாங்காய் பிழித்ததோ முட்டைச்சாத்தம் குட்டையில் விழுந்தானோ ஆதாரமற்ற கதைகளை ரீல் ரீலா அவுத்து விடலை, அடிச்சு விடலை. 2026 அப்படியே கண்ணுனியாகுன்றீங்க திமுக அண்ட் அதிமுக. திமுக அதிமுக எடப்பாடி பழனிசாமி சீமான் பலவீனப்படுத்துவார், மூணாவது முறை பலவீனப்படுத்துவார். பாருங்க தம்பி, சமநீதி எல்லாம் பெரியாருக்கு பாரதத்தினாலும் சொல்லி அவர் கேபி முனிசாமி எல்லாம் சூறையாட முடியாது தம்பி. பிடிச்சு வச்சா பிள்ளையாரு அல்லது சாணாங்கின்னு சசிகலாவை போல்டாக ஏற்றுவர் தான் என் நண்பர், அவருக்குன்னு ஆதரவு வளையம் இருக்குது, பேக்கிங் இருக்குது. ஆனால் பெரியாருக்கு பாரத ரத்னா கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு அதை கேட்பேன்னு சொல்லிக்கிட்டு சமநீதி சூறையாடுறதுக்கு என்ன செங்குந்தர்கள் ஏமாளியா, பறையர்கள் ஏமாளியா, உடையார்கள் ஏமாளியா, அகமுடையார்கள் ஏமாளியா, யாதவர்கள் ஏமாளியா, மீனவர்கள் ஏமாளியா, கிராமணிகள் ஏமாளியா, யார் ஏமாளியா இருப்பாங்க வட தமிழகத்தில்? நீங்கள் சமநீதியை சூறையாடுறதுக்கு பெரியாருக்கு பாரத ரத்னான்னு சொல்லிட்டா விட்டுருவாங்களா? அப்புறம் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு வண்ணார் நாவிதர் கோயவர் போயர் ஒட்டர் வீட்டுக்கு கொண்டார் ஏற்கனவே அந்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த சமங்களுக்கு அநீதி அழைச்சிங்க, இந்த சமங்களை விட்டுருவாங்களா இல்லை நாங்கள் விட்டுருவோமா? பெரியார் மாதிரி சமநீதிக்கு தாள கிடப்பாரு தற்பாதே தர்மம் என்று ஐயா வைகுண்டர் வழியில் போல்டாக இறங்கி போராடக்கூடிய நாங்கள் விட்டுருவோமா? அது பார்க்கலாம் தம்பி. பலதுமான கேள்வி ரொம்ப நிதானமாக பொறுமல் வச்சுங்க. மிக்க நன்றி. நன்றி உங்களே. மீண்டும் ஒரு சபை நன்றி, வணக்கம்.